ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ஸ்டீல் அண்ட் வுட் ஃபர்னிச்சர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கஸ்டமர் கேட்ட வார்ட்ரோப் ஸ்டைல் பீரோ. அதாவது இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது ஆக்சுவலி ரெண்டு செப்பரேட் பீரோஸ் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கோம் ஒரு வார்ட்ரோப் ஃபீலுக்காக. இந்த ஆர்டர் எப்படி எடுத்தோன்ற டீட்டெயில் பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த கஸ்டமர் நம்மளை ஆன்லைனில் பார்த்துட்டு May 11th அவங்க என்கிட்ட சேட் பண்ணியிருந்தாங்க, கால் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம டெக்ஸ்ட் ஷேர் பண்ணுறோம், அவங்க எனக்கு இந்த மாதிரி பீரோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ரஃப் ஸ்க்ரெச்சஸ் போட்டு அனுப்புகிறோம், வாய்ஸ் நோட் அனுப்புகிறேன். மேம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸு, டெப்த்து, என்ன மாதிரி மாடல்ஸ் கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் லொக்கேஷன் அனுப்பிச்சு ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் மேம், ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு செஞ்சு தரலாம், ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா மேம் இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு போனாங்க. லைக் அதுக்கப்புறமா ஃபியூ டேஸ் ஆயிடுச்சு. ஸோ ஜூலை நான் கஸ்டமரோட சைட்டுக்கு போய் விசிட் பண்ணி அவங்க வீட்டில் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஃபைனல் கோட் எப்படி ரிக்குவயர்மெண்ட் அப்படின்றதுக்காக கொடுத்துருந்தேன். ஸோ இதில் ஃபைனலைஸ் பண்ணி அதில் இதே மாடலில் வார்ட்ரோப் ஸ்டைலில் ரெண்டு கபோர்ட்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க நம்மளுக்கு கரண்ட் அக்கௌண்ட், ஜிபே மூலமா அட்வான்ஸ் அனுப்பிச்சு பில் போட்டு கொடுத்து எல்லாமே ஃபார்மல் ப்ரொசீஜராக பண்ணி நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பீரோ செஞ்சு அவங்களுக்கு சொல்கிற டைம், அதாவது இந்த மாதிரி 12 o'clock வாங்க, அந்த மாதிரி வாட் எவர் டைம் சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க லொக்கேஷனை சென்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பேமெண்ட்டும் முடிஞ்சிச்சு. ஸோ இது நார்மலான ஒரு ஆன்லைனில் ஒரு கஸ்டமர் பார்த்துட்டு பண்ண ஆர்டரோட ஃபாலோ ப்ராசஸ். இது இனிஷியலாக நம்ம செய்யும் போது நம்ம போடுறது எல்லாமே ஒயிட் ஷீட்டு, டாடா ஸ்டீலோட பிராண்டட் ஷீட்டு தான் போடுறோம். எங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த கஸ்டமர் கேட்ட மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக சாம்பர்ஸாக பண்ணியிருக்கோம், லெஃப்டில் டபுள் ட்ராயை வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா செகண்ட் பீரோ எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ரைட்டில் மினி சேஃப் லாக்கர் அப்படின்னு ஒரு மாடல், அதாவது ரைட்டில் இருக்கிறது நம்ம மினி சேஃப் மாதிரி இருக்கும். ஸோ அது பிஃபோர் பெயிண்ட்டு. இது வந்து ப்ரைமர் ஸ்டேஜில், அதாவது நம்ம ப்ரைமர் எல்லாம் போட்டு பட்டி போட்ட ஸ்டேஜ். இது கம்ப்ளீட் பெயிண்ட்டு முடிச்சுட்டு அப்புறமா உள்ள ஸ்டேஜ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் லெக்ஸ் மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க் அப்படுது வார்ட்ரோப் ஃபீல்டில். இந்த வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினி சேஃப் அப்படின்னா, பீரோவோட மெயின் டோர் எப்படி லாக் ஆகுமோ ராட் மூமெண்ட்டில், அதே கான்செப்டில் தான் இதை பாருங்கள், இதுலேயும் லாக் ஆகும், மேலே கீழே அந்த மாதிரி ஒரே நேரத்தில் லாக் ஆகும். ஸோ இது ஒரு பீரோ. த நெக்ஸ்ட் ஒன் இப்படி வச்சுருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் இது வந்து டபுள் ட்ரா, இங்கே ஹேங்கர், அதாவது கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அவங்க கலரும் இந்த மாதிரி ப்ரீமியமாக ஒயிட் ஷேட் டோனில் இருக்கணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி சாம்பர்ஸு, ஹேங்கரு, ஹைட்டு, வித்து, திக்னஸ் ஆஃப் த ஷீட் எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கஸ்டம் மேட் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா விஜய் ஸ்டீல் அண்ட் வுட் ஃபர்னிச்சர்ஸ், நம்ம வுட் ஸ்டீல் ரெண்டுத்துலேயுமே கஸ்டம் மேட் பண்ணுறோம். ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் ஃப்யூச்சரில் தெரியணுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.